ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இப்போ வந்து நல்லபடியாக வந்து நம்ம பகவத்கீதை 18 அத்தியாயம் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தூய பக்தர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவத்திரு பானு சுவாமி மகராஜ். மிகப்பெரிய சன்னியாசி அவர். அவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் தெரியும் இல்லையா உங்களாருக்கும். அந்த ஸ்ரீல பிரபுபாதங்கிறவர் தான் வந்து இந்த அகில உலக கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தை ஆரம்பிச்சவர், இஸ்கான் அப்படிங்கிற நிறுவனத்தை. ஸோ அவருடைய மூத்த சீடர்கள்ல ரொம்ப முக்கியமான சீடர் ஒருவர் வந்து பானு சுவாமி மகராஜ். அவருக்கு வந்து பானு சுவாமி அப்படின்னு பேர் வச்சார் பிரபுபாதர். ஏன் அப்படின்னா, பானு அப்படின்னா சூரியன் அர்த்தம். ஸோ சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சார். அவர் உண்மையிலே எப்படின்னா, சூரியன் எப்படின்னா சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அது மாதிரி வந்து மிக மிக ஞானமானவர். அவர் வந்து பிறப்பால பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பானியர்கள், ஜப்பானியர் தாய் தந்தைக்கு பிறந்தவர். அவர் கனடால பிறந்தார். அப்புறம் வந்து தன்னுடைய 22வது வயசுல வந்து ஸ்ரீல பிரபுபாதரை சந்திக்கிறார். சந்திச்சு இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறார், பகவத்கீதை பாகவதம் இது போல விஷயம்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னையே வந்து முழுசா ஒப்படைக்கிறார் பிரபுபாதர்கிட்ட. குருகிட்ட முழுசா சரணடைஞ்சு அப்புறம் வந்து இந்த அகில உலக கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்துக்காக வந்து முழுசா வந்து ஒப்படைச்சு தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கிறார். அப்புறம் நிறைய விஷயம் கத்துக்கிறார், நிறைய சம்ஸ்கிருத பாண்டித்யம் சம்ஸ்கிருதம் நல்லா கத்துக்கிறார். கத்துண்டு அப்புறம் பெங்காலி கத்துண்டார். கத்துண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா, எல்லாத்துலயும் வந்து இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேத கிரந்தங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவருக்கு முக்கியமாக கொடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிர வழிபாடு. ஸோ கோவிலில் விக்கிர வழிபாடை வந்து வேத கலாச்சாரம் படி முறையாக எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிறது வந்து நீ வந்து நல்லா கத்துண்டு அதில் வந்து நல்ல நிபுணனாகணும், நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அது அவரோட ஆசீர்வாதம் படியே வந்து அவர் வந்து எல்லாம் கத்துண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்கான் அப்படிங்கிற கோவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதில் வந்து சென்னை இஸ்கான், இது வந்து நம்ம விஜி சென்னையில பாத்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச்சை தாண்டி ஈஞ்சம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கோவில் இருக்கு. ஸோ அந்த கோவில வந்து அவர் வந்து முழுசா பார்த்துட்டு இருக்கார். அந்த கோவில் வந்து இன்னைக்கு அந்த கோவில் அவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பானுசுவாமி மகாராஜ் தான். இப்போ அந்த மாதிரி வந்து பிரபுபாதருடைய பல சீடர்கள் இருக்காங்க. பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு சீடருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தார். அது மாதிரி வந்து இந்த சென்னை இஸ்கானை பாத்துக்கிறதுக்கு வந்து பானுசுவாமி மகாராஜுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். ஸோ பானுசுவாமி மகாராஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சம்ஸ்கிருதம் பெங்காலி இதில் நல்லா பாண்டித்யம் பண்ணவர். நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதிட்டே இருக்கார். இன்னும் கூட நிறையா வந்து மொழிபெயர் பண்ணி நிறையா என்ன சொல்றது, அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வைகுண்டம் போகணும், கோலோக விருந்தாவனம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோலோக விருந்தாவனம் போனால் நம்ம என்ன செய்வோம், கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் உள்ள பரிமாற்றங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து மிக மிக ரகசியமான விஷயங்கள்லாம் வந்து ஆச்சாரியர்கள்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. இந்த ஆச்சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்வாமிஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோஸ்வாமி கோனா புலன்கள், ஸோ புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் கோஸ்வாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோஸ்வாமிஸ் எல்லாம் வந்து அருமையான கிரந்தங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து அவர் வந்து அதெல்லாம் வந்து பெங்காலிலையும் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி உலகம் பூரா கொடுத்துட்டு இருக்கார் பானுசுவாமி மகாராஜ். ஸோ அவர் தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண போறார். அவர் வந்து நம்ம இந்த பகவத்கீதையெல்லாம் கேட்டீங்க இல்லையா, நீங்க வந்து கேட்ட விஷயம் வந்து எப்பேற்பட்ட விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம், நம்ம வந்து எவ்வளவு உற்சாகத்தனமா இந்த கிரந்தங்களை வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்ல போறார். சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குவார். அவர் பேசி முடிச்ச உடனே அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இஸ்கான் சென்னை கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலோட விக்கிரகங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம். இப்ப வந்து கொரோனா இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா முடிஞ்ச உடனே வந்து எல்லாருமே வந்து நேர்லயே இப்ப தரிசனம் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இஸ்கான் சென்னை கோவில் போயிருப்பீங்க, சில பேர் போகாமல் இருப்பீங்க. ஸோ இந்த கொரோனா பேட்டெல்லாம் முடிஞ்ச உடனே பின்னாடி வந்து இந்த கோவிலை நேரடியாக போய் சந்திக்கலாம் நீங்க. அதே மாதிரி அந்தந்த ஊர்ல எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்க வந்து இஸ்கான் கோவில் இருக்கு. முக்காவாசி இடத்துல இஸ்கான் கோவில் கட்டிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே கட்டி வச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்க வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே நேர போய் எல்லா விக்கிரகத்தையும் வந்து தரிசனம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து திரு பானுசுவாமி மகராஜ் அவருடைய சொற்பொழிவு வந்து கேட்கலாம். விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதே ஸ்ரீமதே பாக்திவேதாந்த சுவாமி நித்தி நாமனே நமஸ்தே சாரஸ்வத தேவ கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்தாதேசதாரணே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார கௌரவாக்குண்ட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.
Hare Rama, Rama Rama. Srila Prabhupada, the founder of ISKCON, in the introduction to Bhagavad Gita, has said that human beings, like animals, carry out these four activities of eating, sleeping, mating, and defending. Hare Krishna. Yeah, carry on. Prabhupada Kurgindrar, மனிதர்கள் இந்த விதமா நான்கு வகையான உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் உறங்குதல் செயல்களில் ஈடுபடுகின்றனர். But the human being is special, so he should do more than simply doing these four activities. ஆனால் மனிதர்கள் மிகவும் சிறப்பானவர்கள், இந்த நான்கு காரியத்தை தவிர வேறு சில செயல்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். Fortunately, most people are preoccupied with these four activities throughout their life. ஆனால் துரதிஷ்டவசமாக மக்கள் இந்த நான்கு வகையான செயல்களிலேயே தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கின்றனர். The parents are very busy working to supply a house and to supply of food and supply education to their children. பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு நல்ல கல்வியை வழங்குவது, அவர்களுக்கு உணவு கொடுப்பது, இதற்காகவே கடும்பாடுபட்டு உழைக்கின்றனர். This of course is also necessary. We need all these things in order to live. ஆனால் வாழ்வதற்கு இதுவும் தேவையான ஒன்றே. நம் வாழ்வாதாரத்திற்கு இந்த செயல்களும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. However, we cannot be completely satisfied just with food and house. ஆனால் நாம் உணவு மற்றும் வீடின் மூலமாக மட்டுமே வாழ்க்கையில் திருப்தி அடைய இயலாது. Most people understand this and they are a little dissatisfied with their life. ஆகையால் மக்கள் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடையாதவர்களாகவே வாழ்கின்றனர். But they don't know what else they're supposed to do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றனர். The Bhagavad Gita gives us very simple and clear instructions on what we do besides eating, sleeping, mating, and defending. நாம் உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல், இதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. The message is that the human being, besides carrying out his material life, should cultivate spiritual. மனிதர்கள் இந்த பௌதிக முன்னேற்றத்தையும் தாண்டி ஆன்மீகத்தை பயிற்சி செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை வலியுறுத்துகின்றது. But we cannot cultivate spiritual life unless we have some knowledge. நாம் ஞானம் இல்லாமல் ஆன்மீக பயணம் ஆன்மீக செயல்களை மேற்கொள்வது கடினமானதாகும். What is spirit? ஆத்மா என்றால் என்ன? Who is supreme lord? முழுமுதற் கடவுள் யார்? On our own we cannot speculate and come to a proper conclusion. நமது மனக்கற்பனையினால் இந்த கேள்விகளுக்கு பதிலை அடைய இயலாது. So we must go to the script. ஆகவே நாம் சாஸ்திரத்தின் கண்ணோட்டத்தின்படி இதனை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். So if one is fortunate, he will choose the Vedic literatures as his authority. ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேத சாஸ்திரங்களையே தனது அங்கீகரிக்கப்பட்டதாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். Unfortunately, there are many Vedic literatures, so we may get confused. துரதிஷ்டவசமாக வேத சாஸ்திரங்கள் பல இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் இதில் பெரும்பாலும் குழப்பம் அடைகின்றனர். We have four Vedas, which are very huge. நான்கு வேதங்கள் இருக்கின்றது. அந்த நான்கு வேதங்களும் மிகவும் விமர்சையாக கொடுக்கப்பட்டுள்ளது. We have the Mahabharata and Ramayana. நம்மிடையே மகாபாரதம் மற்றும் ராமாயணமும் இருக்கின்றது. We have many scriptures of manu and other smriti scriptures. Manukal matrum smriti sastrangal ennil adangadavai irukkindrana. We have 18 puranas. Nammidaye 18 vagaiyana puranangalum irukkindrathu. So this is a little confusing for people. How they do study all of these scriptures? இவை அனைத்தையும் எவ்வாறு படிப்பது என்பதில் மக்கள் பெரும்பாலும் குழப்பம் அடைகின்றனர். Oh, as the Gita Mahapyas states, everything is summarized in the Bhagavad. கீதா மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்தின் சாரமும் பகவத் கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
So therefore it's also called Upanishad. ஆகவே பகவத் கீதையை உபநிஷதம் என்றும் அழைக்கலாம். The original Upanishads are part of the Vedas. உண்மையான உபநிஷங்கள் என்பது வேதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. But they are very difficult to understand. ஆனால் அவற்றை புரிந்துகொள்வது என்பது மிகவும் கடினமானதாகும். So the Bhagavad Gita has the same meaning as the Upanishads and the Vedas, but it is much simpler. பகவத் கீதை வேதங்கள் மற்றும் உபநிஷங்கள் கொடுக்கக்கூடிய அதே பொருளை தான் வழங்குகின்றது. ஆனால் அவற்றை காட்டிலும் இதன் பொருளானது மிகவும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளது. So within the Bhagavad Gita, we'll have an explanation of all of the Vedic knowledge. பகவத் கீதை உள்ளே அனைத்து வேத ஞானமும் நமக்கு விளக்கப்பட்டு இருக்கின்றது. So there we will find a nice description of the Atma. அங்கே ஆத்மாவை பற்றிய விளக்கமானது மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். Some people are satisfied with that. They understand we're not the body, we're the Atma. சில மக்கள் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதிலேயே சமாதானம் அடைகின்றனர். But Krishna also instructs that Atma is not only there, this is also the Supreme Atma, the Supreme Lord. கிருஷ்ணர் கூறுகின்றார், ஆத்மாவையும் தாண்டி முழுமுதற் கடவுள் ஆகிய ஒருவர் இருக்கின்றார் என்பதையும் ஒருவர் உணர வேண்டும். For six chapters, from chapter 7 through 12, Krishna emphasizes how the Atma should worship the Supreme Lord. பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரை ஆத்மா ஆனவர் எவ்வாறு முழுமுதற் கடவுளை வழிபட வேண்டும் என்பதை பகவான் விளக்குகின்றார். And by doing that, the jiva or the atma can develop his spiritual life completely. இவ்விதமாக ஜீவனானது ஆன்மீக வாழ்க்கையை முழுவதுமாக பயிற்சி செய்யலாம். So the ultimate goal of the jiva is to become spiritual, and this is produced by the process of bhakti yoga. உண்மையாக ஆத்மாவின் நிலையானது முழுவதும் ஆன்மீக மயமாக மாறுவது இது பக்தி யோகத்தினால் மிக எளிமையாக அடையப்படக்கூடியது. At the end of the Bhagavad Gita, this is all summarized where Krishna says, you give up all dharmas and just surrender unto. இந்த கருத்தை பகவத்கீதையின் இறுதியில் பகவான் கூறுகின்றார், அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடையுங்கள் என்று. So there Krishna emphasizes the process of bhakti over all other processes like karma, jnana and ashtanga yoga. Karma yogam, jnana yogam, ashtanga yogathai vida bhakti anadu menmayanadu enbadai Bhagavan ange nirubanam seigindrar. So clearly the conclusion of Bhagavad Gita is that we should worship Krishna through bhakti yoga. பகவத்கீதையின் முடிவு என்ன என்றால் நாம் கிருஷ்ணரை பக்தி யோகத்தின் மூலம் வழிபாடு செய்ய வேண்டும். So very fortunately the process of bhakti yoga can be practiced by all people. அதிர்ஷ்டவசமாக இந்த பக்தி யோகமானது அனைத்து விதமான மக்களாலும் பயிற்சி செய்யப்படக்கூடியது. It can be practiced by married people or unmarried people. திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் அனைவராலும் பக்தி யோகம் பயிற்சி செய்யப்படக்கூடும். It can be practiced by young people or old people. வயதானவர்களும் அல்லது இளைஞர்களோ எல்லா அனைவராலும் பக்தி யோகம் பயிற்சி செய்யப்படக்கூடியது. Be practiced by men and women. ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவராலும் பக்தியானது பயிற்சி செய்யப்படலாம். It can be practiced by all types of people in all different countries of the world. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பலவிதமான மக்களாலும் இந்த பக்தி யோகமானது பயிற்சி செய்யப்பட முடியும். And it is also a very easy process. மேலும் இந்த பக்தி யோகமானது மிகவும் எளிமையான வழிமுறையாகும். You don't have to study for years and years. நாம் வருடம் வருடக்கணக்காக படிக்க வேண்டிய தேவை என்பது இங்கே இல்லை. The method is very simple. இந்த வழிமுறையானது மிகவும் எளிமையானது. But it does require some elementary knowledge. இது புரிவதற்கு நமக்கு அடிப்படையான ஞானமானது தேவைப்படுகின்றது. So that knowledge we have in the Bhagavad Gita. அந்த ஞானமானது பகவத் கீதையில் நமக்கு வழங்கப்படுகின்றது. If we understand the principles that are explained in the Bhagavad Gita, we can
practice our spiritual life very nicely and get the very goal of our spiritual life. நாம் இந்த கருத்தை பகவத் கீதையிலிருந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்மால் ஆன்மீக வாழ்க்கையை நன்றாக பயிற்சி செய்து நமது இலக்கை அடைய இயலும். So the knowledge is one important aspect of our spiritual development. நமது ஆன்மீக முன்னேற்றத்தில் இந்த ஞானத்தை பெறுவது என்பது ஒரு முக்கியமான பங்காகும். This acts as a guide for us. இது நமக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்படுகின்றது. Just as in all of our activities, we need some knowledge. நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே ஞானமானது எவ்வாறு தேவைப்படுகின்றதோ அவ்வாறே. And through that knowledge, we can understand what our goal is, and we also can understand the method to get to the goal. நாம் இதன் மூலம் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை அடையக்கூடிய வழிமுறை என்ன என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள இயலும். So that knowledge is contained in the Bhagavad Gita. அந்த ஞானமானது பகவத் கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Its goal ultimately is happiness for the individual. இது தனிப்பட்ட உயிர் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதே இலக்காக கொண்டுள்ளது. Everybody wants happiness. அனைவருக்குமே மகிழ்ச்சி என்பது தேவைப்படுகின்றது. But if we try to get happiness simply by eating, sleeping, mating and defending, we will not be completely happy. நாம் இந்த ஆனந்தத்தை உண்ணுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல் மற்றும் தற்காத்து கொள்ளுதலிலிருந்து அடைந்தோம் என்றால் நம்மால் எப்பொழுதும் திருப்தி அடைந்தவர்களாக செயல்பட இயலாது. We want that complete happiness, but then we have to take the spiritual life. நமக்கு முழுமையான இன்பம் வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். And the simplest way to do that is to get this knowledge from Bhagavad Gita. இதை புரிவதற்கு எளிமையான வழிமுறை இந்த ஞானத்தை பகவத் கீதையிலிருந்து எடுத்துக்கொள்வது மட்டுமே. In the Gita Mahatmya, at the end of that that glorification, there is one important verse. பகவத் கீத மகாத்மியத்தில் இறுதியில் பகவத் கீதையை பற்றிய புகழுரையில் ஒரு முக்கியமான பதம் ஒன்று இருக்கின்றது. So that also summarizes the knowledge of the Bhagavad Gita. அது பகவத் கீதையையும் சாரத்தையும் நமக்கு அங்கே வழங்குகின்றது. So there it is said there is one supreme lord, Krishna. அங்கே கூறப்பட்டுள்ளது முழுமுதற் கடவுள் ஒருவரே, அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். Who is supreme lord? That's a question that many people ask. Bhagavad Gita says the supreme lord is Krishna. யார் முழுமுதற் கடவுள் என்கின்ற கேள்வியை மக்கள் பலர் கேட்கின்றனர். அதற்கு விடையாக அங்கே அந்த முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று ஆணித்தனமாக கூறப்பட்டுள்ளது. But we may ask, why only Krishna? நாம் கேட்கலாம், ஏன் கிருஷ்ணர் ஒருவரே? So the answer is Krishna is the most beautiful. Krishna is the most attractive. Krishna is the most powerful. ஏனென்றால் கிருஷ்ணரே மிகவும் அழகு வாய்ந்தவர், கிருஷ்ணரே அனைவரையும் வசீகரிக்க கூடியவர், கிருஷ்ணரே அனைவருக்கும் சக்தி வாய்ந்தவர். And what do we do in relation to Krishna? We serve Krishna. நமக்கு நாம் கிருஷ்ணரை நோக்கி செய்ய வேண்டிய செயல் என்ன? நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். We should do activity. So the activity is serving the Supreme Lord. நாம் செயல்களை செய்ய வேண்டும். அந்த செயல் என்ன? பகவானுக்கு தொண்டு புரிவது. And we have one mantra. What is that mantra? It is the name of Krishna. அங்கே ஒரு மந்திரமானது இருக்கின்றது. அந்த மந்திரம் என்ன? கிருஷ்ணரின் நாமம். So the name of Krishna is not secret. கிருஷ்ணரின் பெயரானது ரகசியமாக வைக்கப்படவில்லை. Everybody can chant the name. அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை உச்சரிக்கலாம். So it is simple, it is available to everybody, but it is most powerful. அது எளிமையானது, அனைவருமே அணுகக்கூடிய வகையில் இருந்தாலும் இது மிக மிக சக்தி வாய்ந்ததும். So within the process of bhakti, within the service to the Supreme Lord, chanting the Lord's name is the most powerful process. நாம் செய்யக்கூடிய பக்தி தொண்டில் மிக மிக சக்தி வாய்ந்த வழிமுறையானது பகவானின் திருநாமத்தை கூறுவது. So that is why along with your study of Bhagavad Gita, we're encouraging you to chant Hare Krishna mantra.
ஆகவேதான் பகவத்கீதையை படிப்பதுடன் அனைவருமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கூறும்படி நாம் உற்சாகப்படுத்துகின்றோம். This is the most powerful way in which you can advance in bhakti. இந்த விதமாக நீங்க பக்தியில் மிக எளிமையாக முன்னேற்றம் அடையலாம். I encourage everyone to continue this process and continue the chanting. நாம் இந்த வழிமுறையை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நாமத்தை அனைவரும் கூறுங்கள் என்று உற்சாகப்படுத்துகின்றோம். Continue to gather more knowledge so that you can chant more perfectly. மேலும் ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்வதன் மூலமாக நாம் நாமத்தை மிகவும் ஸ்ரத்தையுடன் மேலும் கூறலாம். In this way you can achieve success in this lifetime. இவ்விதமாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை அடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நல்லபடியாக வந்து எல்லாரும் வந்து பவானு மகாராஜோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இஸ்கான் சென்னை கோவில் தரிசனம் எடுத்துக்கலாம், விக்கிரகத்தெல்லாம் தரிசனம் எடுத்துக்கலாம், அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். முக்கியமாக ரெண்டு ஆசீர்வாதம் முக்கியம், ஒன்று பகவானுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று வந்து பகவானுடைய தூய பக்தர்களோட ஆசீர்வாதம். பகவானுடைய தூய பக்தரான பானுசுவாமி மகாராஜ் ஆசீர்வாதம் கிடைச்சிருத்து. இப்போ அடுத்தது வந்து நம்ம பகவானோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். இதுதான் வந்து இஸ்கான் சென்னை, இஸ்கான் சென்னை கோவில் இங்கதான் இருக்கு. இங்க வந்து பிஜிபி பக்கத்துல வந்து கீஞ்சபாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த மாதிரி வந்து இஸ்கான் வந்து உலகம் பூரா கோவில் கட்டிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல கட்டிட்டு இருக்காங்க, ஏற்கனவே கட்டி முடிச்சிருக்காங்க. சில பிரபுபாதர் இருந்த போதே பாத்தீங்கன்னா 108 கோவில் கட்டிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் போயிட்டே இருக்கு, உலகம் பூரா போயிட்டு இருக்கு. வந்து கும்பாபிஷேகம் நடந்த போது எடுத்த போட்டோ, இஸ்கான் கும்பாபிஷேகம் நடந்த போது எடுத்த போட்டோ. ஸோ அதுல போனீங்கன்னா முதல்ல வந்து எப்பவுமே வந்து இந்த தூய பக்தரை வணங்கிட்டு அப்புறம் வந்து பகவானை வணங்குறது முறையான விஷயம். ஏன்னா பகவான் சொல்றார், என்னுடைய பக்தர் வழியா நீ கூட வா, என்கிட்ட வா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எல்லாம் அந்த வழிகாட்டினவர் வந்து ஸ்ரீ பிரபுபாதர். அவர் தான் வந்து பகவானை பத்தி உள்ளது உள்ளபடி எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தவர் ஸ்ரீ பிரபுபாதர். ஸோ அவருடைய விக்கிரகம் அங்க இருக்கும் முதல்ல, அதை வந்து வழிபட்டுட்டு அவரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தோட வந்து நம்ம வந்து தரிசனம் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ரீ பிரபுபாதத்தை நம்ம வேண்டிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறையா வந்து பகவானை பத்தி நிறைய விஷயங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், மனசுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் நீங்கணும், உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது புரிய வரணும் அப்படின்னு வந்து நீங்க வேண்டிக்கலாம். ஸோ பகவானுக்காகவே வந்து வாழறவங்க பக்தர்கள், பகவான் வந்து பக்தர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு, பக்தர்கள் பகவானுக்காகவே வாழணும். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பகவானுக்காகவே வந்து தன் வாழ்க்கையை முழுசாக ஒப்படைச்சு இன்னைக்கு வந்து நம்ம பகவத்கீதை, இந்த பாகவதம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆழமா தெளிவா கேட்டுட்டு இருக்கோம், புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் தான். இதுதான் வந்து இஸ்கான் டெம்பிள். முன்னாடி வெளிப்புறம் பார்த்தோம், இப்போ உள்புறம். அப்படிதான் உள்புறத்துல பாத்தீங்கன்னா மூணு விக்கிரகம் இருக்கும். வலது பக்கத்துல ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரை, பூரி ஜெகநாதர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பகவான் வந்து அந்த ரூபத்துல இருக்கார் ஜெகநாதர், அப்புறம் பக்கத்துல பலராமர், அப்புறம் நடுவில் வந்து சுபத்ரா தங்கை துர்கா தேவி தான் சுபத்ரையா வரா. அப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணர் லலிதா விசாகா அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இடது பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கையை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்ய மகாபிரபுவா நித்யானந்த பிரபுவா அவதாரம் பண்ணாங்க, கௌரங்க நித்யானந்தர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய விக்கிரகம், மூணு விக்கிரகம் முக்கியமா இருக்கும். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மூணு விக்கிரகம் நம்ம தரிசனம் பண்ணாலே மூணு இடத்துக்கு போயிட்டு வந்தது சமம். வலது பக்கம் ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரை அவங்க தரிசனம் பண்ணீங்கன்னா பூரி பூரி போயிட்டு வந்த அந்த பலன் கிடைச்சிடும். நடுவில் வந்து லலிதா விசாகா சமயத்தை ராதாகிருஷ்ணன், இது வந்து விருந்தாவனம். அப்புறம் இடது பக்கம் பாத்தீங்கன்னா மாயாப்பூர் கௌரங்கர் நித்யானந்தர், பகவான் வந்து மாயாப்பூர்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி இந்த கலியுகத்துல யுகதர்மத்தை ஸ்தாபிக்கிறார், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து ஸ்தாபிக்கிறார். ஸோ அந்த இடம் வந்து அதுக்கு போயிட்டு சமம். ஸோ இந்த கோயில் வந்தாலே வந்து மூணு இடமும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ரொம்ப முக்கியமான இது, இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கட்டியிருக்காரு பானுசுவாமி மகாராஜ். வந்து வேதங்கள்ல கொடுக்கப்பட்டபடி
அந்த கரெக்டான அந்த வாஸ்து படி அந்த கோவில்ல வந்து போனீங்களாலே அந்த வைப்ரேஷன் அந்த ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற இதுல வந்து இந்த சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க வெவ்வேறு சக்கரங்கள் அந்த சக்கராஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து கட்டிருக்காரு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வந்து ஒரு அவதாரம் இருக்கு நரசிம்மருக்கு ஒரு சக்கரம் இருக்கு இந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நிபுணர் அவர் நான் சொன்ன மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரொம்ப அழகா துல்லியமா டிசைன் பண்ணி ரொம்ப கரெக்டா அட்வைஸ் தான் கொடுத்து அந்த மாதிரி கட்டப்பட்ட கோவில் இது ஸோ எல்லாருமே வந்து இந்த கொரோனா முடிஞ்ச உடனே இஸ்கான் சென்னை ஈஞ்ச பாகத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் சென்னை கோவிலுக்கு வந்து கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணணும் எல்லாருமே இதுதான் க்ளோஸ் அப் ஷாட் ராதா கிருஷ்ணர் ரொம்ப அழகான விக்கிரகம் அருமையா இருப்பாங்க நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரம் வந்து இந்த கொரோனாக்கு வந்து ஒரு தீர்வு வரணும் நல்ல மருந்து ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து பகவான்கிட்ட சரண் அடையணும் கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னா பகவான மறக்க கூடாது அப்பதான் நிறைய பகவான் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா பகவான் வேண்டிட்டு ராதா கிருஷ்ணர் இடது பக்கம் வந்து லலிதா லலிதா சகி இந்த பக்கம் விசாகா ஸோ பகவானுக்கு நெருங்கிய பக்தர்கள்ல உயர்ந்த பக்தர்கள் வந்து ராதே ராணி ஸோ அந்த ராதைக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வந்து லலிதா விசாகா இவங்க எல்லாம் தான் வந்து மேல வந்து கோலோக பிருந்தாவனத்துல பகவானுக்கு வந்து நித்திய சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா கோவர்தன் கிரிதாரி கீழே இருக்கு பாருங்க ஒரு சின்ன இதுல வந்து கண்ணு வாயெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அது வந்து கிரிதாரி கோவர்தன கிரிதாரி கோவர்தன மலை தரிசனம் பண்ண அந்த பலன் வந்து இதுல கிடைக்கும் இப்போ வெவ்வேறு நாள்ல வெவ்வேறு ட்ரெஸ் போட்டது வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கும் அலங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம் முக்கியமான பண்டிகை போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா நம்முடைய குரு பரம்பரை இருக்கு குரு பரம்பரை போட்டோ ஜெகநாத் தாஸ் பாபாஜி முதலக்கிறவர் அப்புறம் வந்து பக்தி வினோத் தாக்கூர் அப்புறம் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இவங்களாம் தான் குரு சீட பரம்பரை சொல்றோம் இல்லையா அதுல அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்கு குரு சீடரா வந்தவர் தான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர் தான் வந்து இதை வந்து ரொம்ப உலகம் பூரா பரப்பி நம்மளோட சனாதன தர்மத்தை அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு ஆரம்பிச்சு அது மூலமா வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சார் கிருஷ்ணர் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட குழுக்கோ சேர்ந்த பகவான் கிடையாது சகல யோகத்துக்கும் அவன் தான் பகவான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார் ரொம்ப அழகா இருக்கும் போட்டோல பாக்குறீங்க நேர்ல பாக்குறது ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா அப்படியே இதுவாயிடும் அப்படியே சொல்றோம் இல்லையா பகவான் அப்படின்னு சொல்றோம் பகவானுக்கு வந்து ஆறு வைபவங்கள் இருக்கு ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியசிய யசசக ஸ்ரீயக ஞான வைராக யோசிச்சைவ சன்னம் பகை தீம் கடை அதுல முக்கியமான விஷயம் என்ன அழகு பகவானுக்கு நிகரா அழகு யாரும் கிடையாது அவருக்கு மேலே யாரும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பகவான் போல சக்தி வாய்ந்தவர் யாரும் கிடையாது பகவானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் யாரும் கிடையாது இது வந்து ஓணம் அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் இது முதல்ல விருந்தாவனம் பார்த்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிருக்கோம் பூரி போயிருக்கோம் பூரி ஜெகநாதர் ஜெகநாதர் வலது பக்கத்துல இருக்கார் கருப்பா இருக்கிறது கிருஷ்ணர் ஜெகநாதர் இந்த பக்கம் வள்ளியில இருக்கிறது பலராமர் அப்புறம் நடுவுல வந்து மஞ்சள் இருக்கிறது சுபத்ரை சுபத்ரைங்கிறவோ துர்கா தேவி துர்கை தான் வந்து தங்கையா வரா சுபத்ரையா சோ இந்த லீலை என்ன அப்படின்னா பகவான் ஏன் இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கார் கண்ணெல்லாம் பெருசா இருக்கு இந்த மாதிரி கையெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு என்ன தோற்றம் அப்படின்னா இது வந்து விருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய லீலை ஸோ பகவான் குழந்தையா இருந்த போது என்னெல்லாம் விஷமெல்லாம் பண்ணார் என்னென்ன சேஷ்டைகள் பண்ணார் பண்ணார் அப்படின்னு சொல்லி பகவானை பத்தியும் பலராமர் பத்தி இதெல்லாம் வந்து பலராமரோட தாய் ரோகிணி தேவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து பகவானை பத்தி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்மள அறியாம ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதுவே மனசு தூய்மையாக பேரானந்தம் கிடைக்கும்
சோ அந்த பேரானந்தத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லும் போது அந்த உச்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா கண்ணு பெருசாகும், கை சுருங்கும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும், என்னென்னமோ நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து பக்தியில வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும்போது புரிஞ்சுக்க முடியும். சாதாரணமா பார்த்தா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வந்து பக்தியோட மிக உயர்ந்த நிலை அதை வந்து பகவானே பண்ணி காட்டுறேன். ஸோ பகவானுடைய லீலையில கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பகவானே லீலை பண்ணி வெளியில வந்து கிருஷ்ணன் நிக்கிறார். கிருஷ்ணனும் பலராமரும் வெளில போயிட்டு வந்துருக்காங்க. வாசல்ல வந்து காவலுக்கு வந்து சுபத்திரை வச்சிருக்காங்க, ரோகிணி தேவி. ஸோ கிருஷ்ணனையும் பலராமனையும் பத்தி நான் லீலைகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வந்து யாரையும் வந்து உள்ள விட்டுறாத அப்படின்னு சொல்லி சுபத்திரைய வந்து காவலுக்கு வைக்கிறாங்க. சுபத்திரை வாசல்ல நிக்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணன் பலராமன் வர்றாரு, உள்ள போக பாக்குறாங்க, இல்ல முடியாது உள்ள விடல. அப்ப என்ன ஆறுது இந்த மாதிரி வந்து வெளியில மூணு பேர் நிக்கிறாங்க, இந்த பக்கம் கிருஷ்ணன் நிக்கிறாரு, நடுவில் இவங்க. அந்த கதையை கேட்க 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 பகவானோட கதையை தானே கேட்கறதுக்கே பகவானுக்கே வந்து அவ்வளோ பெரிய பேரானதமாயி கண்ணெல்லாம் பெருசா போறது, அப்புறம் கையெல்லாம் சுருங்கிறது, காலெல்லாம் உள்ள போயிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல வித்தியாசமா இருக்காங்க கிருஷ்ணர், பலராமர், சுதர்ஷன், சுபத்ரா தேவி. அப்போ இதை வந்து ஒருத்தர் தான் பாக்குறாரு. யார் பாக்குறாருன்னா நாரதமுனி பாக்குறாரு. நாரதமுனி பார்த்துட்டு வித்தியாசம் பார்த்துட்டு அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர்றது அவருக்கு. கிருஷ்ணா இந்த மாதிரி தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லையே, நீங்க எவ்வளவோ அவதாரம் எடுத்திருக்கீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு அபூர்வமான தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த தரிசனம் வந்து எனக்கு மட்டும் கிடைச்சா போறாது, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் கிடைக்கணும், ஏன்னா நீங்க வந்து உலகத்துக்கே நாதன், ஜெகநாதன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பகவான் சொல்ற இந்த மாதிரி வந்து நீலாச்சலம் அப்படிங்கிற இடம் இருக்கு, அதுதான் இன்னைக்கு வந்து ஒரிசான்னு சொல்றோம். அந்த ஒரிசா, ஒரிசான்னு அந்த ஒரிசாங்கிற இடத்துல பூரிங்கிற இடம், அந்த நீலாச்சலம் இடத்துல வந்து நான் தோன்றுவேன், தோண்டி எப்படி தோன்றுவேன், தாரு பிரம்மமா இருப்பேங்கிற, தாரு பிரம்மம். பிரம்மம் அப்படின்னா பகவான் பரபிரம்மம். தாரு பிரம்மம்னா உட்டு, தாருனா மரம் அர்த்தம். சோ மரத்தால ஆனப்பட்ட பிரம்மமா தோன்றுவேங்கிற. இந்த விக்கிரகெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்தாலே செஞ்சிருப்பாங்க, மரத்தாலே செதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல கலர் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. பூரி ஜெகநாதருக்கு வந்து ரதயாத்திரை ரொம்ப ஃபேமஸ். ரதத்துல வச்சு மூணு ரதம் வைப்பாங்க, வச்சு ஜெகநாதருக்கு ஒரு ரதம், பலராமுக்கு ஒரு ரதம், அப்புறம் வந்து சுபத்திரைக்கு ஒரு ரதம், இந்த மாதிரி மூணு ரதம் வைப்பாங்க. ரதயாத்திரை வந்து வேர்ல்டு ஃபேமஸ். ரதயாத்திரை நடக்கும்போது இருக்கக்கூடிய கூட்டம் வந்து சொல்லவே முடியாது நம்மளால. ஸோ அந்த மாதிரி வந்து தரிசனத்தை வந்து இங்க கொடுக்குறாங்க, அந்த பூரிங்கிற இடத்துல வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் பூரி ஜெகநாதருக்கு அவ்வளவு இது. பூரியில போனீங்கன்னா பகவான் வந்து பிரசாதம் வழியா வழங்குறார். எப்படி கருணை வழங்குறாருன்னா பிரசாதம் வழியா. ஸோ அங்க போய் பிரசாதம் நம்ம சாப்பிட்டாலே, அங்க போய் பகவானுடைய பிரசாதத்தை ஏதாவது சாப்பிட்டாலே நமக்கு வந்து அவ்வளவு கருணை. இந்த பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கு வந்து இனிமே பெருவியே இல்லை அப்படின்னு வந்து வேதம் சொல்றது. அதே மாதிரி பகவான் ரதத்துல பார்த்தாலும் அவளுக்கு வந்து ரத்தகிரேஷ பிரம்மணம் திருஷ்டுவா புனர்ஜென்மன வித்தியதே. ஸோ ரதத்துல வந்து பகவானை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மறுபடியே கிடையாது. அதனால்தான் வந்து அந்த பூரி ஜெகநாத ரதயாத்திரியை வந்து பிரபுபாதர், ஸ்ரீ பிரபுபாதர் வந்து உலகம் போற நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். இல்லைன்னா முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி பூரி ஜெகநாதர் எல்லா இடத்துலயும் கிடையாது. பூரியில போனாதான் மட்டும்தான் பார்க்க முடியும் அவரை. ஆனா அந்த ஜெகநாதரை வந்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் பிரபுபாதர் சொல்லி கொடுத்து அதை கத்துக்க வச்சு அதை எப்படி பண்றாங்களோ பூரியில அதே மாதிரி நீங்க பண்ண கத்துக்கணும், வரைய கத்துக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உலகம் பூரா வந்து ரத யாத்திரை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள்ல ஒரு இதுல வந்து அமெரிக்கால போயிட்டு இருக்கு, ஆப்பிரிக்கால போயிட்டு இருக்கு, ஜப்பான்ல போயிட்டு இருக்கு, எல்லாத்துலயும் வந்து பூரி ஜெகநாதர் ரதத்திரி போயிட்டு இருக்கு. ஜெகநாதர் பலதேவர் சுபத்திரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ராதாகிருஷ்ணர்கிட்ட வந்து பிருந்தாவனம் வந்து தரிசனம் பண்ண வேண்டிக்கோங்க. சில பேர் பிருந்தாவனம் போயிருப்பீங்க, சில பேர் போகாம இருப்பீங்க, போனவங்க திருப்பி திருப்பியும் அங்க வரணும்னு வேண்டிக்கோங்க. போகாதவங்க வந்து வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பிருந்தாவனம் வந்து தரிசனம் பண்ண வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து ஜெகநாதத்தை அதான் வேண்டிக்கணும், பூரியும் தரிசனம் பண்ணணும். ஏன்னா முக்கியமா மூணு கஷேத்திரம் இருக்கு, கஷேத்திராலயம் தான் நிறைய இருக்கு. ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் நிறைய சொல்லிட்டே போலாம், காசி, ராமேஸ்வரம்னு. பட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரொம்ப உயர்ந்த விஷயம். இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்கு போனா வேற எந்த இடத்துக்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா இடமும் வந்து எல்லா இடத்துக்கும் போன பலன் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து முக்கியமான மூணு கஷேத்திரங்கள், ஒண்ணு பிருந்தாவனம், இன்னொன்னு பூரி, மூணாவது மாயாபுரம். இந்த மூணு முக்கியமான இடம், வாழ்க்கையில உறுதியாவது போயிட்டு வரணும், திரும்ப திரும்ப போகணும்னு பகவானை பிரார்த்திக்கணும். ஸோ இங்க பூரி ஜெகநாதத்தை வேண்டிக்கோங்க, நல்லபடியா வந்து பூரி வந்து உறுதியாவது வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல வந்து ஜெகநாதன் கேட்கார். அப்புறம் இங்க வந்து
பலராமர் அப்புறம் சுபத்ரை கீழே பாத்தீங்கன்னா அவங்களே மூணு பேர் சின்ன சின்ன விவேகமா இருக்காங்க. பலராமர் இப்பவுமே கதை வச்சிருப்பாரு பாருங்க, கதையை வச்சிருப்பார். அப்புறம் வந்து இங்க வந்து சங்கு சக்கரம் பகவான் கையில, அப்புறம் இங்க கூட இருக்காரு, இங்க சுதர்சன சக்கரம் இருக்காரு. சுதர்சன சக்கரத்துக்கு வந்து தனி தோற்றம் கொடுத்து இங்க வச்சிருப்பாங்க. கீழே இருக்கிறவர் நரசிம்மர், லட்சுமி நரசிம்ம தேவர் இருப்பார். இதெல்லாம் வந்து மெஸ்கான் கோயிலுக்கு போது பார்க்கலாம். ஸோ ஜெகநாதர் பலதேவ சுபத்ரா இந்த வேற ட்ரெஸ்ல வந்து ரொம்ப அழகா வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கீழே ஆறு பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஆறு போட்டோ கோஸ்வாமி சொன்னேன். ஆறு கோஸ்வாமி முக்கியமா இந்த கிரந்தங்கள்லாம் எழுதினவங்க, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, இவங்கெல்லாம் வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணும்போது இவங்க வந்து பகவானுக்கு சீடர்களா இருந்தவர்கள், முக்கியமான கோஸ்வாமிஸ். ஸோ கோஸ்வாமி நான் சொன்ன மாதிரி கோ என்ன புலன், புலன்களை கட்டுக்குள் வைத்தவர்கள். நம்ம எல்லாம் வந்து கோதாசர்கள், நம்ம எல்லாம் புலன்களுக்கு என்ன சொல்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். புலன்களுக்கு வந்து தாசனா இருக்கும், அடிமையா இருக்கும் கோதாசர்கள். அவங்கெல்லாம் வந்து கோஸ்வாமி, இந்த புலன்களை முழுசா கட்டுப்படுத்தி தன்னுடைய மனசு புத்தி எல்லாத்தையும் பகவான் மேல செலுத்தி முழுசா பகவான் சரணடைஞ்சவங்க அவங்க எல்லாம். அப்புறம் மூணாவது நான் சொன்னது வந்து கௌரங்கர் நித்யானந்தர். வலது பக்கத்துல இருக்கிறவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவரர் பகவான், கௌரங்கான்னு பேரு. எல்லாரும் சொல்லுங்க கௌரங்கா நித்யானந்தா, ஆக்சுவலா நித்யானந்தாங்கிறது பலராமர் பேரு. கௌரங்கா நித்யானந்தா, இது வந்து சைத்தன்ய மகாபிரபு, இது வந்து பலராமர் நித்யானந்த பிரபு அவரர். இவர் ரெண்டு பேரும் வந்துதான் வந்து இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றான். கலியுகத்தான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரேரே, ஹரே ராம 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 ஹரேரே அப்படிங்கறத ஸ்தாபனம் பண்றாங்க. சோ இவங்க தோன்றிய இடம் பாத்தீங்கன்னா மாயாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பகவான் தோன்றார். அதனால வந்து இந்த தரிசனமும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மாயாப்பூர் போனது சமமாயிடும். சோ மூணு விக்கிரகம், மூணாவது விக்கிரகம் பார்த்துட்டு இருக்கோம், முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா பஞ்ச தத்துவம்னு சொல்லியிருப்போம். அஞ்சு பேர் வந்திருப்பாங்க, அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் இங்க இருக்காங்க, கிருஷ்ணர் பலராமர். பாக்கி மூணு பேர் வந்து மகாவிஷ்ணு சதாசிவன் கலந்து அத்வைதாச்சாரியா வர்றாரு. அப்புறம் ஸ்ரீமதி ராதாராணி வராங்க கதாதாரரா. அப்புறம் ஸ்ரீவாசர் அது வந்து நாரத முனிவர். அவங்க வந்து அஞ்சு பேரை வந்து ஸ்தாபனம் பண்ணதான் வந்து இந்த கலியுகத்தான கலியுகத்துக்கு யுகத்திருவோம். கலியுகத்துல எப்படி வந்து பகவான் போய் சேரணும், பகவான் எப்படி நினைச்சுட்டே இருக்கிறது, பகவான் எப்படி தியானிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட வேண்டிக்கோங்க நல்லபடியா வந்து மாயாப்பூர் வந்து ஒரேயா தரிசனம் பண்ணவங்கள அப்படின்னு வேண்டிக்கோங்க. முக்கியமா வந்து போக வேண்டிய இடம்னா பிருந்தாவனம், அப்புறம் பூரி, அப்புறம் வந்து மாயாப்பூர். மாயாப்பூர்ல பாத்தீங்கன்னா கங்கை கரை, கங்கை பயங்கரமா இருக்கும் பிரவாகம், நல்லா ஜம்முன்னு ஓடும், நல்ல போட்டிங் எல்லாம் பண்ணலாம். நவத்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க, நவத்வீப்னா ஒன்பது தீபங்கள் இருக்காங்க, நைன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தனித்தனி தீவா இருக்கும். அங்கெல்லாம் பகவான் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார். பகவான் கிருஷ்ணரா இருந்த போது யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்த போது வந்திருக்காங்க, வந்து லீலை பண்ணிருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. சிவனா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், முருகர் பிள்ளையார் எல்லாருமே வந்து அந்த லீலையில வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ பகவான் எப்பவுமே லீலை பண்றாருன்னா சாதாரண ஆட்கள்லாம் கூட்டு வர மாட்டேன், என்னுடைய நித்திய சித்தர்களோட என்னுடைய நித்திய பக்தர்களோட தான் வருவார். அதுல 30-30 தேவர்களும் முக்கியமான பக்தர்கள், அவங்களையும் கூட்டு தான் வந்து லீலைகள்லாம் பண்ணிட்டு அது மூலமா நிறைய அவனுக்கு பாடத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் வந்து சேருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இங்க உட்காந்து சம்சாரத்துல கஷ்டப்படாதீங்க, ஜென்ம மிருத்யு ஜராவியாதியில் அவசப்படாதீங்க, தீர்வே இல்லாத இடத்துல வந்து தீர்வை தேடாதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பகவான் சொல்றாரு இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகே, ஒவ்வொரு யுகம் தோறும் நான் வந்து திரும்பியும் தோன்றே இருப்பேன். இப்பப்பெல்லாம் வந்து தர்மம் அழிஞ்சு போய் அதர்மம் தாழ்ந்து கொடுத்தோம், அப்பெல்லாம் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு திரும்ப திரும்ப நான் தோன்றுவேங்கிற. அதனால வந்து பகவானுக்கு அழிவு கிடையாது, பகவான் சொன்ன பகவத்கீதைக்கு அழிவு கிடையாது, பாகவதத்துக்கு அழிவு கிடையாது, பகவான் சம்பந்தமான எந்த விஷயத்துக்கும் அழிவே கிடையாது. நிரந்தரமான விஷயம், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும், ஆனா பகவான் வந்து திருப்பி வந்து எப்படியாவது யாராவது ஆரம்பிச்சு
ஒரு ஆச்சாரியர் அமைச்சு அதை ஸ்தாபனம் பண்ணுங்க. திருப்பி திருப்பி இதே பகவத்கீதை தான், எத்தனை ஜென்மாவெல்லாம் எத்தனை கொடியோ அதனால வரும். அதனால நம்ம வந்து இந்த பகவத்கீதையை சீரியஸா எடுத்துட்டு நல்லா படிச்சுண்டு பகவான் நாமஜபம் பண்ணிட்டு அப்புறம் எல்லா தாமத்துக்கும் போகணும், க்ஷேத்திரம்லாம் போக ஆரம்பிக்கணும். விருந்தாவனம் பூரி மாயாப்பூர் முக்கியமா போயிட்டு தரிசனம் எடுத்துட்டு நிறைய பகவான் ஸ்மரணத்துல வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் இந்த மனுஷ பிரிவோட முக்கியமான சக்சஸ் ஆன விஷயம். வேற எதுவுமே சக்சஸ் கிடையாது, வேற எதுவுமே சந்தோஷமா விஷயம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம எதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே கடைசியில வந்து துக்கம் தரக்கூடிய. ஸோ எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க, இது வந்து நைட் ட்ரெஸ். பகவானுக்கு வந்து அலங்காரம் அவ்வளவு அழகா பண்ணுவாங்க, காத்தால ஒரு ட்ரெஸ் அப்புறம் வந்து நைட் ஒரு ட்ரெஸ் டெய்லி மாத்தி ரொம்ப அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகா பண்ணுவாங்க. காத்தால நல்லா ஆபரணம் எல்லாம் போடுவாங்க மேல, அப்புறம் சாயந்தரம் நைட் வந்து இந்த ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான் நம்மளும் இந்த நிறைய செயினு நகையெல்லாம் போட்டுருந்தோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் நிம்மதி தூங்குவோம். அந்த மாதிரி வந்து பகவானுக்கு வந்து பண்ணி சைனா எடுத்து பண்ணி பகவானை தூங்க வச்சு திரும்பி வந்து காத்தால வந்து பகவான் எழுப்புவாங்க. பகவான் பாதம் நல்லா இருக்கு, நல்லா கும்பிட்டுக்கோங்க, கும்பிட்டு ஒத்திக்கோங்க. நல்லா பக்தி வரணும், கிருஷ்ண பக்தி வரணும், நிறைய ஞானம் வரணும், நல்ல தெளிவு வரணும், அறியாமை எல்லாம் விலகணும். யாராட்டையும் போய் ஏமாறக்கூடாது, இனிமேல் யார்ட்டையுமே ஆன்மீகங்கிற பேர்ல ஏமாறக்கூடாது. எல்லாம் பகவான் வேண்டிக்கும், பகவான் மட்டும்தான் நம்மளை ஏமாத்த மாட்டார். அதனால்தான் இவர் சொல்றாரு இல்லையா, சிவபெருமான் சொல்றார், பார்வதி கேட்கறாங்க ஆராதனையில சிறந்தது எது அப்படின்னு சொன்ன சொன்னார், ஆராதனானாம் சர்வேஷம் விஷ்ணு ஆராதனம் பரம். இருக்கிறதுலயே உயர்ந்த ஆராதனை என்னன்னா பகவான் விஷ்ணு ஆராதனை பண்றதுதான். தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்த்தனம். அதை காட்டிலும் உயர்ந்தது என்னன்னா அந்த பகவானியே முழுசா சரணம் அடைஞ்சிருக்காங்களே தூய பக்தர்கள், அவங்கள வந்து தரிசனம் பண்றது அதை காட்டிலும் மிக உயர்ந்தது அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய தரிசனம்லாம் வந்து இப்ப வந்து பகவான் தரிசனம்னா நம்ம போய் பகவானை பார்க்கறோம், ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்தி மூலமா நல்லா பக்தி பண்ணா பகவான் நம்மளை பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ பகவான் நம்மளை பார்க்கணும், அதுதான் வந்து தரிசனம் ஆக்சுவலா உண்மையா சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. பட் அது வந்து நடக்கிற காரியம் கிடையாது, நம்ம வந்து அதுக்கு வந்து நல்லா பகவான் மேல பக்தியை வளர்த்துக்கணும். மத்த ஈடுபாடெல்லாம் குறைச்சிட்டு பகவான் மேல ஈடுபாடு இல்லையா வளர்த்துட்டா ஒரு நாள்ல ஒரு நாள் பகவான் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நம்ம கேட்கணுமே தவிர பகவான் போய் இதை கொடு அதை கொடு இதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு என்ன உண்டோ அது பகவான் கொடுத்துருவாரு, என்ன எடுக்கணுமோ எடுத்துப்பார் பகவான் தெரியும். பகவானோட நலன் 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 விரும்பி யாரும் கிடையாது, நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள பகவான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. மொத்த தாய் தந்தை நமக்கு நல்லது நினைப்பாங்க, நண்பர்கள் நல்லது நினைப்பாங்க, உறவினர்கள் நல்லது நினைக்கலாம் சமயத்துல, ஆனா வந்து பகவானுக்கு நிகரா யாரும் நினைக்கவே முடியாது. பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு மட்டும்தான் நிரந்தரமானது, மொத்தம் எல்லாம் தற்காலிகமானது. கௌரங்கர் நித்யானந்தா, கௌரங்கர்னா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், நித்யானந்தானா பலராமர். பகவான் பேரை சொல்லி எவ்வளவோ குருமார்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க, தண்ணியே பகவான் சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இதுல இருந்து நம்ம தப்பிச்சுண்டு பகவான்கிட்ட போய் சரணடையும். சோ அந்த இஸ்கான் கோவில்ல பாத்தீங்கன்னா சென்னை இஸ்கான்ல கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், கல்யாண சத்திரம் கூட இருக்கும், சத்திரம் வச்சிருக்காங்க. சோ யாருக்காவது வந்து பகவான் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அங்க போய் புக் பண்ணீங்கன்னா கல்யாண சத்திரம் கீழே இருக்கும், நல்லா பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசாதம், அப்புறம் மேல வந்து பகவான் தரிசனம் எடுத்துட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இங்க இருக்கு கோவில்ல. சோ எல்லாருமே வந்து இந்த கொரோனா முடிஞ்ச உடனே வந்து பகவான் தரிசனத்தை வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சோ நல்லபடியா வந்து நல்ல தரிசனம் பண்ணியாச்சு பகவான, நல்லா பகவானை வேண்டிக்கோங்க, நல்லபடியா வந்து நேர்ல வந்து தரிசனம் பண்ணணும் பகவானே அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நமக்கு கிளாஸ் எல்லாம் போயிட்டே இருக்க போறது. இப்ப வந்து அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா தாமோதர மாசம் வரப்போறது, தாமோதரன். சோ தாமோ உதிரன் அப்படின்னா அர்த்தம் பகவான் வந்து, தாமோனா கயிறுன்னு அர்த்தம், உதிரனா வயிறுனு அர்த்தம். சோ வயிற்றை கயிற்றால் கட்டப்பட்டவன் அவன் பேர் தான் தாமோதரன் பேர். பகவானுடைய ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அந்த தாமோதர லீலையை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். யசோதா வந்து பகவான வயத்துல வந்து கைத்தால கட்டுறா. சோ அந்த லீலைகளை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்புறம் தாமோதர ஆர்த்தி காட்ட வேண்டியதா இருக்கும், எல்லாமே பண்ண போறோம் நம்ம. அதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தரா ஃபர்தர் கிளாஸஸ்ல ஆர்த்திக்கு தரணும். சோ எல்லா சனி ஞாயிறு நமக்கு வந்து ஏதாவது கிளாஸ் இருக்கும், அட்லீஸ்ட் சனிக்கிழமை ஒரு நாளாவது இருந்து கண்டிப்பா ஏதாவது தொடர்ந்து கிளாஸ் இருக்கும். அதனால எல்லாரும் நான் கேட்கறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் டெலிகிராம் குரூப், அந்த டெலிகிராம் லிங்க்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இனிமேல் நம்முடைய ஃபர்தர் கிளாஸஸ் எல்லாமே வந்து அதுதான் வரும். வாட்ஸ்அப்ல இனிமேல் வந்து கிளாஸஸ் எல்லாம் வராது, ஸோ டெலிகிராம்ல தான் வரும். அதனால வந்து தயவு செஞ்சு எல்லாரும் வந்து டெலிகிராம்ல போய் ஜாயின் பண்ணுங்க. யாருக்கும் அதான் புரியல அப்படின்னாக்க வந்து எனக்கு வந்து என்னுடைய நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஆனால் தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் தொடர்ந்து கிளாஸ் நினைக்கிறீங்களோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா, சந்திப்போம்.